அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். தற்போது நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் செய்திருக்கக்கூடிய ஒரு சாதனை பத்தி வீடியோ நம்ம பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டு மக்களுக்காக அதிக அளவில் போராடிய ஒரே நபர் சீமான் தான் அப்படின்ற ஒரு பெரிய புகழாரம் தான் பார்த்தீங்கன்னா தற்போது சீமான் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள்லேயே மக்களுக்காக அதிக அளவில் குரல் கொடுத்த ஒரு தலைவனாகவும், அதற்கு பிறகு மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனடியாக அந்த களத்தில் இறங்கி அந்த ஒரு பிரச்சனைக்கு முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு தன்னுடைய எல்லா வேலைகளையுமே விட்டுட்டு மக்களுக்காக முழுக்க முழுக்க பணிகளை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய அரசியல்வாதியாக தான் சீமான் அவர்கள் இருந்துட்டு இருக்காரு. இதனால தான் தமிழ் மக்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா சீமான் அவர்கள் தான் வராரு அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை நட்சத்திரமாக சீமானை பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிற அரசியல் தலைவர்களையோ அரசு அதிகாரிகளையோ நாங்கள் அணுகிறதுக்கு முன்னாடியே சீமானை அணுகிறதுக்கு முதல் முக்கிய காரணமே என்ன அப்படின்னா எங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்குமே உடனடியாக தீர்வு கொண்டு வரணும் அப்படின்னா அண்ணன் சீமானவர்கள் நினச்சா மட்டும்தான் முடியும் அப்படின்னும் அவரை தான் எங்களால் எளிதில் போய் சந்திக்க முடியுது. எங்களிலிருந்து ஒருத்தர் தலைவரான எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குமோ அந்த மாதிரி தான் நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகளும் சரி அண்ணன் சீமானவர்களும் செயல்படுறாங்க. இதனால தான் 26 தேர்தலை பொறுத்த வரைக்கும் எங்க எல்லாருடைய ஆதரவும் அண்ணன் சீமானவருக்கு தான் அப்படின்னு ஏழை எளிய மக்கள் பார்த்தீங்கன்னா தற்போது சீமானுக்கு தங்களுடைய ஆதரவு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் அப்படின்றது தற்போது நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய மக்களவை தேர்தலையே வெளியாக போகுது அப்படின்னு, இந்த தேர்தல் முடிவுகள் யாருமே எதிர்பாராத விதமாக தான் அமைய போகுது அப்படின்றதா கருத்து கணிப்பு தகவல்கள் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கு. இந்த ஒரு விஷயத்தை வச்சு தான் பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களுடைய புதிய சாதனையாக அமைந்திருக்கு. அது என்ன அப்படின்னா மக்களுக்காக அதிக அளவில் போராடிய ஒரே தலைவன் அப்படின்ற பட்டம் தான் பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களிடமிருந்து சீமானுக்கு கிடைக்க போகிற விருதாக இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் சங்கம் பார்த்தீங்கன்னா இணைந்து அரசியல்வாதியாக இருந்தாலும் மக்களுக்காகவும் தமிழ்நாட்டுடைய எல்லா மாணவர்களுக்காகவும் சீமானவர்கள் குரல் கொடுக்கறதுனால இந்த ஒரு விருதை சீமானுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இந்த ஒரு விருது பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் சீமானுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. வருகிற ஜூன் மாதம் தேர்தல் முடிவுகள் வெளியாகி சீமானவர்கள் எந்த அளவுக்கு வாக்கு வங்கியை பெற்றிருக்காரு அப்படின்றத பொறுத்தும், அதற்கு பிறகு இந்த தேர்தல் முடிவுகள் பிற கட்சிகளை எந்த அளவுக்கு பாதிப்புக்குள்ளாக்குது அப்படின்றத பொறுத்து தான் இந்த ஒரு விருது தரும் விழா எந்த அளவுக்கு சீரும் சிறப்புமாக நடக்க போகுது அப்படின்றது தெரிய வரும். இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த விருது சீமானுக்கு கொடுக்கறது குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.